வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சிறப்பு செய்தியாளர் சரவணன். மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை உளியூர் பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு மற்றும் பிற பகுதிகளில் நிவாரணப் பொருட்கள், மளிகை காய்கறிகள் அடங்கிய பை 100 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷ் ஐ.எப் வழங்கினார். கோவை வனக்கோட்டத்தில் உள்ள சிறுமுகை அருகே உளியூர் வன கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் தேவை என்று கோவை மண்டல கூடுதல் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் தெபாஷிஷ் ஜனா ஐ.எப் அவர்களிடமும் மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷ் ஐ.எப் ஆகியோரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதன் அடிப்படையில் கோவை சரவணம்பட்டி சென்ட்ரல் பார்க் அபார்ட்மெண்ட்டில் வசிக்கும் நண்பர்கள் மற்றும் மேட்டுப்பாளையம் காய்கறிகள் மண்டி உரிமையாளர் சார்பிலும் நம்ம மேட்டுப்பாளையம் அமைப்பின் சார்பிலும் 100 குடும்பங்களுக்கு மளிகை சாமான்கள், காய்கறிகள் சிறுமுகை வனச்சரக அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் ராமகிருஷ்ண வித்யாலயா பேராசிரியர் முனைவர் எம் ஜெயக்குமார், கே தமிழகம் செட், ஆனந்தராஜ் பால் என்ஜினியரிங், எஸ்எச் வெஜிடபிள்ஸ் அப்துல் அகீம், அக்தர் உசேன், வனக்காவலர் தெங்குமராடா ராஜேந்திரன் ஆகியோர்களின் முன்னிலையில் உளியூர் பழங்குடியின மக்கள் மற்றும் வனவேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் பிற பகுதியில் உள்ள 100 நலிவடைந்த குடும்பங்களுக்கு துவரம்பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய், டீ தூள், வரமிளகாய், உப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, ஜீரகம், குறுமிளகு, மளிகைப் பொருட்களும், முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பீட்ரூட், முள்ளங்கி உட்பட 100 குடும்பங்களுக்கு 75,000 ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் உணவுகளை கோவை மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷ் ஐ.எப் நேரில் சென்று வழங்கினார். பின்னர் பழங்குடியின மக்களிடம் அடிக்கடி கை கழுவும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், தும்மல் இருமலின் போது மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை கைக்குட்டைகள் மூலம் மூட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இது மாதிரியான அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களை அணுகிக் கொள்ள வேண்டும், தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும், நோய் அறிகுறி உள்ளவர்கள் வனத்துறையினரிடம் தகவல் தெரிவித்தால் வாகனத்தின் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வோம் என்று தெரிவித்தார். மேலும் கொரோனா வைரஸ் குறித்த அறிகுறிகள் உள்ளவர்கள் யாருடனும் நெருங்கி பழகுதல் கூடாது, பொது இடங்களில் எச்சில் துப்புதல் கூடாது, கண்கள் வாய் மூக்கு ஆகியவற்றை தொடக்கூடாது, முடிந்த வரைக்கும் சிறுமுகை மேட்டுப்பாளையம் செல்வதை தவிர்க்க வேண்டும், அனைவரும் இடைவெளி விட்டு இருக்க வேண்டும், கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், கால்நடைகளை தொட்ட பின்பு கைகளை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று செயல்முறை செய்து காட்டினார். மற்றும் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த பொதுமக்களிடம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்று கூறி முகக்கவசத்தை வழங்கி பொதுமக்கள் முடிந்த அளவு வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நாம் அனைவரும் சுகாதாரத்தை ஒன்றிணைந்து கடைபிடித்தால் கொரோனா வைரஸை எதிர்த்து போராடலாம் எனவும் தெரிவித்தார். மேலும் கோவை வனக்கோட்டத்தில் பழங்குடியினர் உணவுக்காக அரசு பல உதவிகள் செய்து வருகிறது, இருந்தாலும் தன்னார்வலர்களின் உதவியுடன் வனத்துறை இணைந்து போலுவாம்பட்டி, பெரியநாயக்கன் பாளையம், மேட்டுப்பாளையம் ஆகிய வனச்சரங்களில் ஒரு சில பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். தற்பொழுது சிறுமுகை வனச்சரக பகுதியில் உள்ள உளியூர் பழங்குடியின மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க வந்தோம் என்றார். மேலும் உளியூர், மொக்கமேடு, காந்தப்பள்ளம் ஆகிய பகுதிகளில் 200 நலிவடைந்த மக்களுக்கு உணவுகளை வழங்கினார். அடர்ந்த வனப்பகுதியில் வாகன வசதி செல்ல முடியாத இடத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம், இருப்பினும் எங்களின் நலன் கருதி தன்னார்வலர்கள் உதவியுடன் மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷ் ஐயா நேரில் வந்து உணவு, மளிகை, காய்கறிகள், நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அப்பகுதி பழங்குடியின தலைவர் ரங்கசாமி நன்றி தெரிவித்தார். இதன் பின்னர் மேட்டுப்பாளையம் வனச்சரக அலுவலர் செல்வராஜ், வனவர் சுரேஷ் ஆகியோர்கள் முன்னிலையில் வன வேட்டை தடுப்பு காவலர்கள் குடும்பங்களுக்கு மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷ் மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் தனிப்பிரிவு வனச்சரக அலுவலர் பழனிராஜா, வனவர்கள், வனக்காவலர்கள் மற்றும் வனவேட்டை தடுப்பு காவலர்கள் கலந்து கொண்டனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக தமிழகம் செட்டுடன் அக்தர்.